ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எது பேர் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போய் டேஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 ரெகுலேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ பாஸ்ட் அவுட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2013 ரெகுலேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க, அரியர் எக்ஸாம்ஸு. ஸோ அதுக்கான மார்க் டெஸ்ட் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பிப்ரவரி 8 பிப்ரவரி 12 வரைக்கும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ எந்த டைமிங்ஸில் இது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:30 to 6:30 வந்து இந்த மார்க் டெஸ்ட் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2013 ரெகுலேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாஸ் அவுட் ஆகிருந்த ஸ்டூடெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மார்க் டெஸ்ட் போடணும். ஸோ வந்து இப்போ யார் எல்லாம் வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, ஸோ கண்டிப்பாக இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து அப்போ தான் வந்து மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் வந்து நம்மளுக்கு அப்போ இந்த எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதும் போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமு, எந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதணும், எம்சிக்குனா எப்படி இருக்கும், ஸோ அது போல விஷயங்கள்லாம் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மார்க் டெஸ்ட்டை எழுதுங்க.